வயநாடு தொடர்பான அண்மை செய்தி. மேப்பாடி பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி. அங்கிருக்கும் நிவாரண முகாமில் இருக்கும் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அவர்களோடு உரையாடுகிறார் ராகுல்காந்தி. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகு மேப்பாடி பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் ராகுல்காந்தி. அங்கு அது நிவாரண முகாமாக மாற்றப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை சென்று சந்திக்கிறார் ராகுல்காந்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் அந்த பகுதியிலிருந்து இணைகிறார். சுதீஷ், சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பேசியிருந்தோம், மேப்பாடி மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் ராகுல்காந்தி, அங்கு பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களோடு பேசியிருந்தார். தற்போது பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அது நிவாரண முகாமாக வைக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள்? தற்போதைய கள சூழல் என்ன? திலகவதி, அதாவது நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்படுகிறார்கள், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள். கேரள அரசு, அதாவது சிஎம், அதாவது முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தது போல 82 முகாம்கள், தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிக முகாம்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு, அதாவது முண்டக்கை, சூரமலை, அட்டமலை உள்ளிட்ட விபத்து நடந்த பகுதி மட்டுமல்லாமல் விபத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்தும் மக்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது வரையும் எட்டாயிரம் பேர் மீட்கப்பட்டு முகாம்களில், 82 முகாம்களில் அவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்திருக்கிறார். முதலாவதாக சூரமலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு நடைபெற்ற அந்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக பாலத்தில் நடந்து சென்று முண்டக்கை பகுதிக்கு சென்று அந்த பகுதிகளை, நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். இந்நிலையில் மேப்பாடி பகுதியில் அரசு பள்ளிகள், பஞ்சாயத்து அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் தற்காலிக முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் ஆபத்தான பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டு முகாம்களுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் அதிக அளவிலான முகாம்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மருத்துவமனையும் அவர் பார்வையிட்டிருக்கிறார். மருத்துவ உதவிகள், மருத்துவ நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏனென்றால் தற்போது வரைக்கும் உடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்கள் நிலம்பூர் பகுதியிலிருந்து தொடர்ந்து மீட்கப்படுகிறது, எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. காயமடைந்தவர்களுக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவ நடவடிக்கைகளை ராகுல்காந்தி இரண்டாவதாக அந்த பகுதியில் மருத்துவர்களை கேட்டறிந்தார். எது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? உறவுகளை இழந்தவர்களிடம் அவர் பேசினார், அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். அவர்களும் அவர்களுடைய குறைகளை தெரிவித்திருந்தார்கள். அடுத்ததாக மேப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அவர் இங்கு நூற்றுக்கணக்கானோர் இங்கு தஞ்சமடைந்திருக்கிறார்கள், முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் இங்கு செய்யப்பட்டு வருகிறது. ஒரே கட்டிடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டதுடன் கீழ்த்தளத்தில் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளுக்குமே ராகுல்காந்தி சென்று அவர்களிடையே உரையாடினார். மருத்துவர்களிடமும் எது மாதிரியான மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது என்ற நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். அதே போல முகாம்களுக்கு சென்று, அறைகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர் ஆறுதல் கூறினார். அவர்களிடம் கலந்துரையாடி அவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை கேட்டறிந்தார். தற்போது மேப்பாடி பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள முகாமுக்கு சென்றிருக்கிறார். அங்கும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல 82 முகாம்கள் இருக்கிறது. முகாம்களில் மக்களை சந்திப்பதுதான் இன்றைய அவருடைய திட்டமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு தற்போது முகாம்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் திலகவதி. மேப்பாடி பஞ்சாயத்து அலுவலகத்தில் ராகுல்காந்தி இருக்கிறார். அங்கு நிவாரண முகாமாக மாற்றப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அவர் பேசி வருகிறார், அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் சுதீஷ், உங்களுக்கு நன்றி.